நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. என் பேர் யுவராஜன். எங்களோட என்ஜிஓ டீமில் மெயினாக பண்ணுறது வந்துட்டு பசங்களுக்கான கல்வியை கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஓவியங்கள் ஆரம்பித்து எல்லா விதமான கலைகளை சொல்லிக் கொடுக்கறது, அது வந்து அப்புறம் ஆரோக்கியம், இந்த மூணு விஷயத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு. இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது 10th படிக்கிறப்போ ஆரம்பிச்சது, கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்தது. அப்போவே எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டோம், அலோபதி, ஹோமியோபதி, சித்தா எல்லாம் போட்டோம். எங்கே போனாலும் அவங்க வந்துட்டு இதுக்கான மருந்து இல்லை, இது வந்துட்டு ஒரு மறு மாதிரி, இப்படி மச்சம் இருக்குது மறு இருக்கிற மாதிரி, இது ஒரு இது, இது உங்களோட ஏஜ் ஆக ஆக அதிகரிச்சுட்டு போகும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில விஷயம் இருக்கும், இப்போ பஸ்ஸில் போகும்போது சில பேர் பக்கத்தில் வந்து உட்காரத்துக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, அப்படி விலகி போவாங்க. அப்படி சில விஷயம் நடந்தாலும் இந்த முரட்டான ஆளாக இருப்பாங்க, யாருக்கிட்டையாவது கோபமாக திட்டி பேசுவாங்க போங்க அப்படின்னு, என்ன பார்க்கும்போது அப்படி போங்க அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போதே ஒரு இது வரும். நான் திருமணம் செய்துக்கலாம், ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நாம் மற்ற கஷ்டம் இன்னொருத்த படக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று என்னதான் இருந்தாலும் சில சொல்லுவாங்க, ரொம்ப ஏழை பொண்ணாக இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஏழை பொண்ணுக்காரர் எப்படி இருந்தாலும் அவங்க மனசுங்கிறது ஒன்று தானே, அது பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாகும் இல்லையா, அதனால் வேண்டாம். ஃபேமிலியான போது இப்போ அண்ணன் என்பது அவங்கள மனைவி மக்கள் அப்படி மட்டும்தான் இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க அப்படி இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம், நான் பாலா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அலை தி லைஃப் ஆஃப் ஆர்ட் அந்த என்ஜிஓ அமைப்பினுடைய செக்ரட்டரி அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கும், அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல்ஸ் அதாவது பழங்குடி மக்களுடைய குழந்தைகளுக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்குறது, அவங்கள கைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்ற நிறைய விஷயங்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம், வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் சார்? என் பேர் யுவராஜன். நான் வந்துட்டு பிறந்து வளர்ந்ததுலாம் ஆரணி, வேலூர் பக்கம் ஆரணி. அதுக்கப்புறமா சென்னையில் தான் ஒரு பத்திரிகையில் ஒர்க் பண்ணினேன் ஒரு 15 வருஷம். சின்ன வயசுலேருந்த கதைகள்லாம் எழுதுவேன் நான், 8th படிக்கிறப்ப இருந்த கதைகள்லாம் எழுதுவேன். அப்படியே வந்துட்டு அப்புறம் பத்திரிகையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒரு 15 வருஷம் பத்திரிகையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த கொரோனா டைமில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒர்க்கு, ஆல்ரெடி இந்த மாதிரி பசங்களுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் நிறைய வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன். கொரோனா வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஒர்க்குக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சேர்ந்தேன். இப்போ உங்களோட என்ஜிஓ டீம் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களோட என்ஜிஓ டீமில் மெயினாக பண்ணுறது வந்துட்டு கல்வி, பசங்களுக்கான கல்வியை கொடுக்கறது, அப்புறம் கலை, அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஓவியங்கள் ஆரம்பித்து எல்லா விதமான கலைகளை சொல்லிக் கொடுக்கறது, அது வந்து அப்புறம் ஆரோக்கியம், இந்த மூணு விஷயத்த அடிப்படையாக எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சார்? இல்லை, நான் திருமணம் செய்துக்கலாம். திருமணம் பண்ணிக்கலாம். சரி, திருமணம் பண்ணிக்காமல் என்ஜிஓ டீம் வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் ஓப்பனாக கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை? இதுக்கு இது வந்து மருத்துவர்களை பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துடும். இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். இது நம்ம வம்சத்தில் யாருக்காவது உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுக்கு உங்கள் தாத்தாவுக்கோ யாருக்காவது வந்திருக்கும், அதனோட இதுன்னு சொன்னாங்க. 10th படிக்கிறப்போ ஆரம்பித்தது, கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்தது. அப்போவே எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டோம், அலோபதி, ஹோமியோபதி, சித்தா எல்லாம் போட்டோம். எங்கே போனாலும் அவங்க வந்துட்டு இதுக்கான மருந்து இல்லை, இது வந்துட்டு ஒரு மறு மாதிரி, இப்படி மச்சம் இருக்குது மறு இருக்கிற மாதிரி, இது ஒரு இது, இது உங்களோட ஏஜ் ஆக ஆக அதிகரிச்சுட்டு போகும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்வே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க? உங்கள் மனசு எப்படி அதை ஏற்றுக்குச்சு? அதான் ஆரம்பம் சில சமயம் தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை படிக்கிறப்போ அந்த 12th அந்த டைம்லாம் வந்துட்டு மற்றவங்களாம் கிண்டல் பண்ணும்போது நமக்கு அது ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் போக போக இது அடித்த அதோட நிறைய புத்தகங்கள் நிறைய படிப்பேன் நான். அதனால் அந்த புத்தகத்தோடு படிக்க படிக்க அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட அதிகமான சிரமப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, உடல் ரீதியாக ரொம்ப சிரமப்படுறவங்க, இயக்கமே இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ இவரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவரெலாம் ஃபுல்லாக இதில் தான் இருக்கார். அவர் அப்படி இருந்தாலும் சாதனை பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு. இப்போ என்ஜிஓ அமைப்பு அப்படிங்கும்போது நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம், நிறைய மக்களை சந்திப்போம். அப்போது உடல் ரீதியாக இந்த ஒரு குறைபாடு இருக்கும்போது அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும், அவங்க எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அப்படி யாரும் இதோ பண்ணுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களோட அதிகமாக நம்மளை ஏற்றுப்பாங்க. இயல்பாகவே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி நம்மளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறதோ நம்மக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க. மற்றவங்ககிட்ட கூட ஏதாவது கோபமாக பேசினாலும் என்ன பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க.
அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் என்னோடய இதை. இப்போது ஒரு சில விஷயம் இருக்கும், இப்போ பஸ்ஸில் போகும்போது சில பேர் பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் தகங்குவாங்க, அப்படி விலகி போவாங்க. அப்படி ஒரு சில விஷயம் நடந்தாலும் வேறு ஏதாவது இப்போது எங்கேயாவது சண்டை ஏதோ கொஞ்சம் முரட்டான ஆளாக இருப்பாங்க, யாருக்கிட்டையாவது கோபமாக திட்டி பேசுவாங்க போங்க அப்படின்னா என்ன பார்க்கும்போது அப்படி போங்க அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லுவாங்க. அது பார்க்கும்போதே ஒரு இது வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காராம எழுந்து போனாங்க, அது எப்போ நடந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் அது ரெகுலராகவே நடக்கும். எப்போவுமே ஸ்டில் இப்போ வரைக்கும். ஆமாம், அது ரெகுலராக நடக்கும். ஒரு சிலர் வந்துட்டு இயல்பாக உட்காருங்க, ஒரு சிலர் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. கடைசியாக ஏன்னா நான் பஸ்ஸில் வரும்போது பெரும்பாலும் இதில் தான் வருவேன். ஆரம்பிக்கிற இடத்துல தான், பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான், பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் ஏறி உட்காந்துப்பேன். எல்லோரும் சீட்டில் வந்து உட்காரும்போது முதல்ல விலைக்கு தான் போயிடுவாங்க. வேறு சீட்டே கிடைக்கலாம் போது என் பக்கத்தில் வந்து உட்காரவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப இயல்பாகவும் இருப்பாங்க. எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ சிரிச்ச மாமாவே பார்த்துக்கலாம், பயக்கிடுச்சு இல்லையா? பயக்கும்போது அது ஒன்றும் பண்ணுவோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுதான் ஆகும்போது அது இயல்பாகிடுது, அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து உடல் ரீதியாக சின்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, ஒரு இங்கே ஒரு வெட்டு விழுந்தாலே ஐயோ நமக்கு அழகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் ஆளுங்களாம் இருக்கிறாங்க. காரணம் என்ன பார்த்தா சின்ன பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், அப்படிங்கும்போது அந்த மனசில் அந்த ஒரு திடம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்ககிட்ட ரொம்பவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இயல்பாகிட்டேன். இன்னொன்று, எங்கிட்ட மொத்தம் எல்லோரும் நான் ரொம்ப அன்பாக தான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் செய்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, நான் அந்த மாதிரி வித்தியாசமாக பார்த்தது இல்லை யாரும். நல்லா இது அப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்காக தான் நீங்கள் பண்ணிக்கிறலையா? இல்லை இதுக்காக தான் பண்ணிக்கல நான். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கோ ஒரு ரெண்டு குழந்தை பிறந்தனா ஒரு குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாம் பட்ட கஷ்டம் இன்னொருத்த படக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று என்னதான் இருந்தாலும் சில சொல்லுவாங்க, ரொம்ப ஏழை பொண்ணாக இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஏழை பணக்காரர் எப்படி இருந்தாலும் அவங்க மனசுங்கிறது ஒன்று தானே, அது பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாகும் இல்லையா? அதனால் வேண்டாம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான இதுவாகவே இருப்போம் அப்படின்னு. இப்போ அம்மாலாம் கேட்டிருப்பாங்களே, எனக்கு நீ ஒரே பிள்ளை எதுக்கு? இல்லை ஒரே பிள்ளை இல்லை, எனக்கு வந்து ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க. ரெண்டு அண்ணா அக்கா? ஆமாம். அவங்களுக்குலாம் திருமணம் ஆச்சு? அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. அவங்க பசங்களாம் இருக்காங்க, அந்த பசங்களோடலாம் போயிடுறது, வெளியெல்லாம் போகிறது வர்றது அந்த இதெல்லாம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மாவுக்கு வந்து உங்களுக்கும் திருமணம் நடக்கணும், ஒரு பேரன் பற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும்ல? சொல்லியிருப்பாங்களா உங்ககிட்ட? இருக்கு, அந்த ஏக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு. அம்மா கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கு. எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அதான் நமக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆகிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். அதாவது ஃபேமிலி அனுபவம், இப்போ அண்ணன் அனுபவம், அவங்களாம் மனைவி மக்கள் அப்படி மட்டும்தான் இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க அப்படி இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க, அவ்வளோதான். இதுவே கடல் கொடுத்த ஒரு பெரிய சொத்து மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் எழுத்தாளராக இருந்தீங்க, அப்போ வந்து நீங்கள் மாதமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, அது வந்து உங்களை பார்த்துக்கிறக்கும் குடும்பத்தை பார்த்துக்கிறோம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு என்ஜிஓன்னு வரும்போது உங்களுக்கு லாபத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஒன்லி சர்வீஸ் மைண்டடாக இருக்கும். ஸோ உங்களோட பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் சரி பண்ணித்துக்கிறீங்க, எப்படி அது முடியுது? அதான் இப்போதைக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போது நான் நின்று ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அதனால் ஒரு செட்டில்மெண்ட்டு ஒரு தொகை வந்திருக்கு, அதை வச்சுட்டு இருக்கேன். அது இல்லாமல் நிறைய ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பேன், புக்ஸ் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுப்பேன், சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் சில நண்பர்களோட ஒத்துழைப்பெல்லாம் இருக்குது, அதில் சில தொகைகளும் வரும், அது போதும்னு. நமக்கு அவ்வளோ போதும், ரெண்டு பேர் என்னும்போது அது ஒரு எளிமையாக இருக்கலாம். இப்போது சென்னை அங்கே ஒரு 10,000 ரூபா வாடகை வீடு, இங்கே வந்து 5,000 ரூபா வாடகை. அப்படியே பாதிக்கு பாதி அதை என்னோடய தேவைகளை குறைச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். தேவைகளை குறைக்காம மிச்சப்படுத்தி. ஆமாம், தேவைகளை குறைக்கும்போது அதுக்கான விஷயம் இயல்பாக மாறிடுது. இப்போ எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரண காரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் எழுத்தாளர்ல இருந்து நீங்கள் என்ஜிஓ வரும்போது உங்களுக்குன்னு ஒரு இதுக்கும்ல, இதை நான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ஜிஓ டீம் வந்ததுக்கப்புறம் எதை பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய குறிக்கோள்? என்ஜிஓ டீமுக்கு வந்ததுக்கப்புறம் முன்னாடி இருந்தே அப்படி தான், எழுத்தாளர் இருக்கும் போது நம்ம வந்து ஒரு சமூக சேவையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதுவாக இருந்தது. அது ஒரு 12 வருஷமாகவே அது பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அப்போ என்ன ஒர்க் பண்ணிவிட்டு லீவு நாளில் போய் பண்ணுவேன். இப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் குக்குன்னு ஒரு எஞ்சி இது இருக்குது, அங்கே வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்கான இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே போய் ஒரு 2 இயர்ஸு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அங்கே போய்ட்டு அடிக்கடி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இது வந்துட்டு இந்த கொரோனா வந்ததோ வேலை இருந்ததோ வந்துட்டு அது நம்ம கடவுளை நம்ம இந்த இதுக்கு மாத்துறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மருந்துமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், இந்தியா தமிழ்நாடு தானே போனதில்லை, ஆனால் இங்கே இருக்கிற பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டேன். சிஎம் வேலூரில் சிஎம்சியில் போய் பார்த்துட்டோம், அப்புறம் இங்கே சென்னையிலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், பெங்களூர்லேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் நிமான்ஸ்னு இருக்குது,
அங்கேயும் போய் பார்த்தோம், எங்கேயும் வந்து இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க. அதே போல் சித்தா ஆயுர்வேதாக்கம் போகும்போது அவங்க நம்மளை பார்க்கும்போதே சொல்லிவிடுவாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சித்தா இதுக்கும் போயிருக்கோம், ஹோமியோபதியும் போகும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண கிடையாது, நம்ம உங்களுக்கு அது ஏஜ் ஆக ஆக வரும், இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதுக்கான ஃபுட்டெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி சார் இதுக்கெல்லாம் பொருளாதார உதவியெல்லாம் எங்கேருந்து வருது? பொருளாதார உதவிங்கிறது இப்போதைக்கு நண்பர்கள் தான், நண்பர்கள் நண்பர்கள் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த அலையோட இதில் வந்துட்டு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, செரீனா அவங்க வந்துட்டு பவுண்டர் செக்ரட்டரி நான், அப்புறம் அது இல்லாமல் சங்கர் இவர் ஹரி திவ்யா இவங்களாம் வந்துட்டு அவங்க இருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்காங்க வெவ்வேறு ஊரில் இருக்கிறவங்க, ரஞ்சித்குமார் இவர், ராஜா, எஸ்தர், அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கோம். அதில் அவங்க அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறதோ இல்லை வேறு எந்த விதமும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் இந்த முகநூலில் அந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்த்துட்டு வெளியே இருந்தும் சில பேர் உதவி பண்ணுவாங்க. இப்போ இந்த பேஸ்கெட் பால் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்களுக்கு டெய்லி காலையில் ஹெல்த் உணவு கொடுக்கணுங்கிறத பற்றி ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறோம். அதை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்போ உங்களுடைய இந்த என்ஜிஓ அமைப்புக்கு வந்து ஃப்ரெண்டாக எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணுறாங்க சொன்னீங்க, இது தவிர்த்து அரசாங்கத்துலேருந்து எதனா உதவி வருதா உங்களுக்கு? இல்லை, அரசாங்கத்துலேருந்து இன்னும் பதிவுகள்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் என்ஜிஓ இதுவை, அதுக்கான இன்னும் முறையாக அந்த வரி விளக்கு அந்த இதுவெல்லாம் வரணும், இன்னும் அந்த இதுவெல்லாம் இன்னும் வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் தான் அரசுக்கு அப்போ அது கேட்கலாம் அப்படின்னா இருக்கும். இப்போ அதுக்கு ஃபுல்லு நண்பர்களோட உதவி தான் பண்ணுவாங்க. சூப்பர் சார், நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க. என்னதான் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் மனசில் போட்டுக்காமல் ஒரு வைராக்கியம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதே ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய இந்த என்ஜிஓ பணி மே தொடரட்டும், எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய அவசியம் கூட. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு சந்தோஷம். எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மகிழ்ச்சி கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி எதுன்னு நமக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கணும் அதை தேடி பார்த்து அதை எடுத்துக்கிட்டோம்னால போதும், அது லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.